ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தகவலை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்துக்கான நியூஸு. ஸோ இதுக்கான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கொடுத்துருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நியூஸ்னு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறையா மாவட்டத்துக்கான நியூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க, இப்போ கரூர் மாவட்டத்துக்கான நியூஸை பார்ப்போம். அப்படி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அரசு ஆதரவுடர் நலப்பள்ளிகளில் காலி பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். கரூர் மாவட்ட கலெக்டர் தங்கவேல் வெளியிட்ட அறிக்கை. கரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆதரவுடர் நல சின்னமநாயக்கன்பட்டி தொடக்கப்பள்ளியில் காலியாக உள்ள ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம், கேப்பேட்டை தொடக்கப்பள்ளியில் காலியாக உள்ள ஒரு இடைநிலை ஆசிரியர், கீழவெளியூர் தொடக்கப்பள்ளியில் காலியாக உள்ள ஒரு இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். புன்னம் அரசு ஆதரவுடர் நல மேல்நிலைப்பள்ளியில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடம், தமிழ் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம், அடுத்து பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், இந்த ரெண்டு போஸ்டிங் பார்த்திங்கன்னா புன்னம் அரசு ஆதரவுடர் நல மேல்நிலைப்பள்ளியில் இருக்குது. அடுத்த பார்த்திங்கன்னா கோட்டமேடு அரசு ஆதரவுடர் நலப்பள்ளியில் பார்த்திங்கன்னா காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் வந்து வேக்கண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நந்தன்கோட்டை அரசு ஆதரவுடர் நல உயர்நிலைப்பள்ளியில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் அண்டு சமூக அறிவியல். மாவத்தூர் அரசு ஆதரவுடர் நல உயர்நிலைப்பள்ளியில் காலியாக உள்ள அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், நெய்தலூர் அரசு ஆதரவுடர் நல உயர்நிலைப்பள்ளியில் காலியாக உள்ள ஆங்கில பட்டதாரி ஆசிரியர், தெலுங்குபட்டி அரசு ஆதரவுடர் நல உயர்நிலைப்பள்ளியில் காலியாக உள்ள ஆங்கில பட்டதாரி ஆசிரியர், சனப்பரட்டி அரசு ஆதரவுடர் நல உயர்நிலைப்பள்ளியில் காலியாக உள்ள ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ஆகியவற்றிற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் நேரடியாகவோ தபால் மூலமாகவோ ஜூலை 9க்குள் மாவட்ட ஆதரவாளர் மற்றும் பழங்குடியின அலுவலகம் கரூர் அப்படிங்கிற அட்ரஸில் வந்துட்டு அப்ளை பண்ணும். காலியாக உள்ள ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ஆகியவற்றிற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். உரிய கல்வித் தகுதி சான்றுகளுடன் நேரடியாக அல்லது தபால் மூலமாகவோ ஜூலை 9க்குள் மாவட்ட ஆதரவாளர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், மாவட்ட கலெக்டர் வளாகம், முதல் தளம், அறை எண் 114, கரூர் என்ற முகவரிக்கு அனுப்பலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 9. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கெலாம் இந்த வேக்கன்சி இருக்குது, இங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கலெக்டரேட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும், இல்லைனா நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து தபால் மூலமாக அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாவட்டங்களுக்கு வந்திருக்க நியூஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கும். அடுத்தடுத்து மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நியூஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.